ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சினிமா சித்தர் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோட எக்ஸைட்டிங்கான நிறைய சினிமா நியூஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா December 30 டிரைவர் ஜமுனா ஐஸ்வர்யா ரேஷ் நடத்துல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, தேட்டரில் ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் மாகா பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த ஓடிடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியா பர்த்டே. ஸோ பிசாஸ் 2 படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருக்காங்க, ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் பிசாஸ் 2 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். காரணம் வந்து மிஷ்கின் எடுக்கிறாரு, ரெண்டாவது ஃபஸ்ட் பார்ட்டும் விட்டு இப்போ ஆண்ட்ரியா வேறு ஆட் ஆயிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தி, இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் அவதாரில் விஷாலை பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட், இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 100 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கிற ஒரு படம், ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதேமாதிரி ப்ரெஷ் ஷோலையும் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு, பார்ப்போம் நாளைக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பரோல், இந்த படம் ஆல்ரெடி தேட்டருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போது அமேசான் ப்ரைம்லையும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம், அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரோட தி கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த படம் வந்து December 29 ரிலீஸ் ஆக போகுது. பேக் டு பேக் ரிலீஸஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னே சொல்லலாம், இரண்டு படங்கள் 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி பற்றின ஒரு அப்டேட், அவரோட பிச்சைக்காரன் Part 2 அந்த படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் விஜய்க்கு போயிருக்குங்க. ஸோ ஒரு ரீசெண்டான அப்டேட், படம் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஆண்ட்ரியா அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்னொரு படத்தோட போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மனுஷி அப்படிங்கிற ஒரு படம் தான் அது. ஸோ கோபி நயனார் தான் இந்த படத்தை ஏற்கிறாரு. அவர் வந்து அறம் அப்படின்னு ஒரு படம் இட்டு கொடுத்தாரு நயன்தாரா வச்சு,